ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பிரின்ஸ் ஆஃப் வோல்ஃபோட 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்களுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹீரோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக கீழே போயிருப்பாங்கள, கஷ்டப்பட்டு போராடி அந்த குழந்தைய மேலே தூக்கிட்டு வந்துடுறான். அப்போ இவங்க அம்மாலாம் அவன் மேலே அவ்வளோ கேரிங்காக, உனக்கு எதனா ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த லேடியும் இவனை திட்டினாங்களோ அதே லேடியும் இவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ பெரிய கிங் ஆகிட்டான் அந்த இடத்துக்கு. அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் ஹீரோக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவனுக்கு பயங்கரமாக தேங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீமி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீமன் தனியாக மாடியில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ மீமி போயிட்டு பேசுகிறா, என்ன ஆச்சு ஏன் தனியாக இருக்கு அப்படின்னதுக்கு, இல்லை மீமி நான் காட்டில் தனியாக வளர்ந்தவன், பட் எனக்குன்னு இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோ பதறி போகிறாங்க. நான் நினச்சேன் இந்த கிராமத்தில் இருக்க யாருக்கும் என்னை பிடிக்காதுன்னு, பார்த்தா எல்லாருக்கும் என்னை இப்போ ரொம்ப பிடிக்குது மேமி. இது எல்லாமே உன்னால் மட்டும்தான் முடியும், நீ இல்லைனா இது எதுவுமே நடந்திருக்காது, நீ என் லைஃப்பில் கிடைச்ச ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படின்னு இவளை பற்றி கொஞ்சம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் அங்கே ரொம்பவும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவனை அந்த விஷ் ட்ரீக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த ட்ரீயில் வந்து நிறைய மணி மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அந்த மணி ஆடும்போது நம்ம எதனா ப்ரேயர் பண்ணோம்னா அந்த விஷயம் நம்மளுக்கு அப்படியே நடக்கும் அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாள். ஹீரோ உடனே அதில் இருக்க ஒரு மணியை பிடிச்சிட்டு, அம்மா நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அதை மட்டும்தான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவான். ஹீரோட அம்மா டல்லாக இருப்பாங்க. டேபிளில் ஒரு கேக் வேறு இருக்குது, என்னென்னா சீமினோட பர்த்டே. எவ்ரி இயர் சீமினோட பர்த்டேக்கு இவங்க கையிலே கேக் செஞ்சு இவங்களே வெட்டி சாப்பிடுவாங்க. அவங்க தாத்தா வந்து கேட்குறாரு, நீ ஏன் இன்னும் இந்த பைத்தியக்காரத்தனத்தை விடலை, அவன் போய் 20 வருஷம் ஆகுது, இதுக்கப்புறம் அவன் என்ன வரவா போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. என் பையன் வரமாட்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இன்னொரு என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பையன் கண்டிப்பாக என்னை தேடி வருவான், அந்த நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த நம்பிக்கையை உடைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வெட்டி பாவம் அவங்களே சாப்பிடுவாங்க. அங்கிளுக்கு பக்கத்தில் அள்ளு விட்டு நின்றுட்டுருக்காரு. அந்த டைம் கரெக்டாக அந்த அங்கிளுக்கு ஃபோன் வருது, போய் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. யாருன்னு பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜீமின் காணாமல் போனால காட்டில், அப்போ காப்பாற்ற வந்து ரெஸ்கியூ டீமில் ஒரு மெயின் ஹெட்டுக்கு டைரெக்ஷனை மாற்றுங்க, அந்த குழந்தை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காசு கொடுத்துருப்பாரு. அவர் கால் பண்ணி, இப்போ இந்த ஏரியாவில் இப்போ ஒரு பையன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவன் தான் உங்கள் வீட்டு பையன் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னோடனே, இவர் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றாரு. ஹீரோயினும் ஹீரோவும் அந்த விஷ் ட்ரீ கிட்டே உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் லிப்ஸு பக்கத்தில் லைட்டாக அந்த சாண்ட்விச் பட்டுரும், அதை எடுத்து இவன் யோசிக்காமல் சாப்பிட்ருவான் வெகுளித்தனமாக. அவளுக்கு அது ஆனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் அங்கே ஒரு வழியாக சமாளிச்சிடுறான். ஹீரோ கேட்குறான், இந்த மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது மேமி அப்படின்னு. அங்கே சிட்டி பீப்புளெலாம் இருக்காங்க, அங்கே தான் அதிகமான ரிச்சான ஆளுங்க இருப்பாங்க, அங்கே இருக்கவங்க ரிச்சு, ஆனால் அவங்களோட மனசு எதுவுமே ரிச் கிடையாது சீமேன், நீ நாளை பின்னு அங்கே போனாலுமே நீ எப்பவுமே இந்த வெகுளித்தனத்தோடு தான் இருக்கணும், உன்னோட இந்த இன்னசென்ட் கேரக்டரை நீ மாற்றிக்கக்கூடாது இவங்ககிட்ட சொல்லுவா. இவனை ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா. பாவம் இவனுக்கு பண்ணவே தெரியல, கண்டினியூஸாக ரெகுலராக ட்ரை பண்ணி கீழே விழுந்துகிட்டே இருக்கான். அவள் ஃபோட்டோ எடுத்து கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. லாஸ்ட்டு ட்ரை பண்ணுவான், செம்ம பர்ஃபெக்டாக ஸ்கேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்போ இவளே யோசிக்கிறா, எப்படி இவனால் மட்டும் முடியுது, எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு கற்றுக்கிறதுக்குன்னு தெரியல அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருப்பா. நெக்ஸ்ட் இவங்க உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பால் ஹீரோ கிட்ட வரும், செம்மையாக ஸ்கேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு அந்த பாலை போட்டுருவான். அங்கே ஒரு 2 ஸ்கூல் பசங்க இருக்கும், அதை வீடியோ எடுத்து நெட்டில் பரப்பி விட்டுருவாங்க. ஸோ ஹீரோ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான், எல்லாருக்கும் அந்த வீடியோ போய் சேர்ந்துட்டு. அதை மீமியோட தங்கச்சி மீமி கிட்ட காட்டுறா. மீமிக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் டே ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ட்ரெயின் விட்டு இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எல்லா லேடிஸ்கிட்டையும் அமக்கலம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின்கிட்டையும் அமக்கலம் பண்ண வரும்போது ஹீரோ செம்மையாக அடித்து அவரை கவுத்துருவான். அங்கே நிறைய குட்டி பொண்ணுங்க இருக்கும், ஸ்கூல் பசங்க. ஏய் இவர் அந்த வீடியோவில் பார்த்தவர்தானே, ஹீரோ கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, மீமி என்னது இது அப்படின்னு கேட்பான். அவள் பாட்டு சிரிச்சிட்டு நிற்பா, கடகடன அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு தூரமாக கூட்டிகிட்டு போய் கேட்பான், என்னதான் மீமி நடக்குதுங்க அப்படின்னதுக்கு அவள் அந்த வீடியோ காமிச்சு, நீ தான் இப்போ இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்ட அப்படின்னு சொல்லுவா. அப்படியுமே பாவம் அவனுக்கு புரியல. சீனியர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இன்னொரு லேடியுமே இந்த வீடியோவே பார்த்துட்டே போயிட்டு சீனியரவே இடிச்சிருவாங்க. என்னன்னு கேட்டதுக்கு இந்த வீடியோ காமிச்சு, இங்கே வந்தார்ல உங்கள் ஃப்ரெண்டு, அவர் எப்படி ஸ்கேட் பண்ணிட்டு பேஸ்கெட் பால் விளையாடிருக்காரு பாருங்க அப்படின்னு காட்டுவாங்க. சீனியருக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துடுது. மீட்டிங் ஹாலில் எல்லாருமே இருக்காங்க, ஹீரோட அங்கிள் தாத்தா அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே. சீனியர் என்ன சொல்கிறாரு, ஹீரோவை புது மாடலாக அவங்க பிராண்டுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாரு. என்ன ரீசன்னு கேட்டால், அவன் அப்படி ஸ்கேட் பண்ணிவிட்டு பேஸ்கெட் பாலில் போடும்போது இவங்களோட கம்பெனியோட நேம் அந்த ஸ்கேட்டிங் போர்டில்
கிளியராக தெரியுது. அதனால் அதோடய வேல்யூ வந்து ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கா சேல் வேல்யூ. அந்த காரணத்துக்காக அவனையும் மாடலாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவர் ரெஃபர் பண்ணுறாரு. அங்கிள் வந்து ஒத்துக்க மாட்டுறாரு, வேண்டாம் அவன்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பட் தாத்தாவும் ஹீரோட அம்மாவும் ஏன் அவன் நல்லதானே இருக்கான், அவனை மாடலாக போட்டால் என்ன தப்பு, கண்டிப்பாக நம்மளோட சேல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதனால் அவனே மாடலாக போடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சீனியர் அந்த நியூஸை ஹீரோயின்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிருது. ஹீரோ சிரிக்கிறான், பட் அவனுக்கு என்ன விஷயம்னே புரியல. ஹீரோவை பிரிண்ட் எடுக்கிறதுக்காக ஹீரோயின் அனுப்பி விட்டுருப்பா, அவனுக்கு அங்கே எப்படி எடுக்கணும்னு தெரியல, அதை போட்டு நோண்டிட்டு இருப்பான். அந்த டைம் அவனோட அங்கிள் அந்த சைடு வருவாங்க, ஹீரோட அம்மா கூட. இவனை பார்த்த உடனே அவங்க இல்லை இல்லை அந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு அவங்கள அலக்கடிச்சு வேறு பக்கமாக அவங்கள டைவெர்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. அங்கிள் பயந்துட்டு அந்த பிரிண்ட் எடுக்கிற ரூமுக்கு வெளியிலே நின்றுட்டுருப்பாரு. ஹீரோ அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பிரிண்ட் எடுக்க தெரியல, கொஞ்சம் எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அவர் என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அவனுக்கு வந்து யாருன்னு கூட தெரியல, அவன் தயங்கிட்டே இருப்பான். அப்புறம் சரி நான் பிரிண்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். ஹீரோக்கு அவர் யாருன்னு ஞாபகமே வரமாட்டுது, எல்லாத்தையுமே மறந்துட்டுருக்கான். சீனியரும் மீமியும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசுவாங்க, பட் ரொம்ப க்ளோஸாக நின்று பேசுவாங்க. ஜிமின்க்கு அது ஏதோ ஒரு மாதிரி பயங்கர ஜெலஸாக ஃபீல் ஆகுது, அதனால் அவன் அங்கேருந்து விலகி நிற்கிறான். சீனியர் ஹீரோயின் வீட்டுக்கு நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், உங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறதுக்காக போவார். அப்போ அங்கிள் எதிரில் வருவார். அவர்கிட்ட சீனியர் இந்த மாதிரி நம்ம நியூ மாடல் உங்களுக்கு பிடிக்கலையா, சாரி நான் அவனோட பேர் சொல்லவே மறந்துட்டு பாருங்க, அவனோட பேர் சீமன் அப்படின்னு சொன்னோடனே அங்கிள் அவனை போட்டு குலுக்கி அவன் பேர் சீமன் கிடையாது, ஓல்ஃப் புரியுதா, இனிமேல் நீ அவனை சீமன்னு கூப்பிடவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஆஷா பிஹேவ் பண்ணுவார். இவனுக்கு ஒன்றுமே புரியல, நல்லா தானே இருந்த, திடீர்னு ஏன் இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அவர் சாரி நான் எது பண்ணாலும் எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான், உனக்கு இப்போ புரியாது அப்புறமா புரியும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். ஹீரோட இடத்துல நின்றுட்டு இருப்பான் லிஃப்ட்டுக்காக. அப்போ அவங்க அம்மா லிஃப்ட்லேருந்து வெளியில் வருவாங்க. ஒரு லேடி இடிச்சு அவங்க கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாமே செதறி விழுந்துடும். அவங்க எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த லேடி நோட் பண்ணுறாங்க அவங்களோட ஒரு முக்கியமான பர்ஸ் அங்கே விட்டுட்டு போயிட்டுருக்காங்க, டைரி மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு அவங்க ஓடி வந்து ஐயோ இவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோ எதிர்க்க. ஹீரோ என்ன சின்னதுக்கு இல்லை இது அவங்களோடது, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ நான் கொடுக்குறேன் கொடு அப்படின்னு அதை வாங்கிட்டு போவான். எடுத்துகிட்டு போகும்போதே அந்த டைரி வந்து கீழே விழுந்துடுது. அதுக்குள்ளே தான் இவனும் அவங்க அம்மாவும் இருக்க ஃபோட்டோவும் இருக்குது. அவன் அதை பார்க்காம கூட திருப்பி அப்படியே மடித்து எடுத்து உள்ளே வச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு ஓடுறான். கார் பின்னாடியே ஓடிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்தில் அவங்க நிறுத்துறாங்க. நிறுத்தி வெளில வந்தோடனே அந்த டைரியை வாங்கி பார்க்குறாங்க அதுக்குள்ளே ஃபோட்டோ இருக்கான்னு. அதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாக ஜீமனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜீமனுக்கு வந்து அது ஒரு இனம் புரியாத சந்தோஷமாக இருக்குது, பட் அவனுக்கு வெளிக்காட்ட தெரியல, அவனுக்கு அப்படியே ஸ்வட் ஆகிட்டு இருக்கும். உடனே அவங்க கையில் இருக்க கர்ச்சீஃப் வச்சு அவ்வளோ பாசமாக அவனுக்கு முகத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்ருப்பாங்க. மீமி கிட்ட இருந்து கால் வந்துருச்சு நான் போகிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து அந்த கர்ச்சீஃபையும் கையிலே வாங்கிட்டு ஓடிடுவான். நெக்ஸ்ட் மீமியோட வீட்டில் காமிக்கிறாங்க. சீனியர் மீமி அப்புறம் மீமியோட தங்கச்சி மூணு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக உட்காந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஹீரோ மேலேருந்து குளிச்சுட்டு வந்து அதை பார்த்துட்ருக்கான். அவனுக்குள்ள ஏதோ பயங்கரமாக காண்டாகுது, ஏன் உத்து பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோனோட அப்பா வந்து கேட்குறாரு அங்கே என்னடா பார்த்துட்ருக்க அப்படின்னு. அப்போ இவன் சொல்கிறான் எனக்கு ஏன் தெரியலட்டே என்னப்பா, மீமி கூட சீனியர் க்ளோஸாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ஹார்ட் கிட்ட வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு அப்போ உனக்குள்ளே மீமிக்கு மேலே காதல் வந்துருச்சு போலடா, இது உனக்கு ஃபர்ஸ்ட் லவ்ல, ஸோ அப்படி தான் ஃபீல் ஆகும், உனக்கு எதனா டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா என்கிட்ட கேட்டுக்கோ, நான் இதிலலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா அப்படின்னு அவர் பில்டப் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஓனாய் அப்போ வந்து மாடியில் நின்று அந்த ஓனாய் மலையவே பார்த்துட்ருப்பாரு. அப்போ ஹீரோ போய் கேட்பான் என்னாச்சு பா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. கீழே ஹீரோயினோட அப்பா ஸ்கேட்டிங் பண்ண தெரியாமல் கீழே விழுந்திருப்பாரு. அவங்க அம்மா அவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க. ஹீரோ அப்பா நம்ம ஓனாய் மலைக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு நம்ம போகலாம் அப்படின்னு கீழே இறங்கி வருவோம். அவங்க அம்மா அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சைலண்ட்டாக யாருக்கும் சொல்லாமல் அங்கேருந்து ஓனாய் மலைக்கு போயிட்டு ஒரு மூலிகை மருந்து கொண்டு வருவான். இவன் கையிலெல்லாம் பயங்கரமாக அடிபட்டுருக்கோம். அவங்க அப்பா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோ சொல்லுவான் நான் சின்ன வயசுலேருந்து அங்கே இருக்க பழங்களை சாப்பிட்டு மட்டும்தான் வளர்ந்தேன், எதனா சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்டுருவேன் இல்லை எனக்கு எதனா நடக்கும், ஸோ அப்போ ஒவ்வொன்றும் சாப்பிட்டு எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு நான் கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ அங்கே பேசிட்டு இவன் மேலே வருவான். மீமி பயங்கர கோபமாக இவனையும் முறைச்சி பார்த்துட்டு நிற்பான். என்னாச்சு மீமி என்னாச்சு மீமி அப்படின்னு தயங்கிட்டே கேட்பான். அவள் இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு கையில் காயமாயிருக்குல்ல அதுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பாள். மருந்து போட்டுகிட்டே சொல்லுவாள் மற்றவங்களுக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே தான் ஜீமின், பட் உன்னை நீயே ஃபஸ்ட்டு ஒழுங்காக பார்த்துக்கோ, அதுக்கப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். நெக்ஸ்ட் டே ஹீரோவுக்கு ஷூட்டிங்க்காக எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. மீமியோட மாடலே ஹீரோ தானே, ஸோ எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டாக அங்கிள் வருவார். அங்கிள் வந்தோடனே அவருக்கு எல்லாரும் யார் யார் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஹீரோ என்ன சொல்லுவான், எனக்கு தான் இவர் ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு உளறிடுவான்.
அங்கிள்க்கு அங்கே அள்ளி விட்டுருச்சு. என்னடா கேட்டதுக்கு தெரியாதுன்ட்டு இன்னைக்கு தெரியும்ன்ற எப்படி தெரியும் அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்பாரு. அதுக்கு ஹீரோ சொல்வான், நேத்து தான் எனக்கு பிரிண்ட் எடுக்க நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க அதனால தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னசென்ட்டா சிரிப்பான். அவரும் சரி ஓகே, நீங்க ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல தான் என்னோட வீடும் இருக்கு, அங்க வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அந்த பஸ்ல ஹீரோயின் சீனியர் கூட உட்காந்து பேசிட்டு வருவா. ஹீரோக்கு அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் கடுப்பா உட்காந்துட்டு வரான். ஃபார்மசியை சேர்ந்தவங்கலாம் இவனை வேணும்னு இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கானுங்க. அது வழியில் நிப்பாட்டி ஹீரோயின் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரா. அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்குறா, எங்கே சீமன் அப்படின்னதுக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனை தேடி போய் ஐஸ்கிரீம் கொடுக்குறா. அவன் குழந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான், முகம் ஃபுல்லாக ஈசிக்கிட்டு. இவளே அழகாக அவனுக்கு தொடச்சி விட்டுட்டுருப்பா. அதை சீனியர் பார்க்குறாரு. இப்போ அவர் வழக்கம் போல் கடுப்பாகிறாரு. இது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, ஸோ பார்க்குற நம்மளுக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இவங்க எல்லாரும் ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க. நைட்டு பாபிக்யூ பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் ஒரு ஒரு பாட்டு பாடுறாங்க. ஹீரோவை பாட சொல்கிறப்ப ஹீரோயின் ஒரு தடவை கொகையில் இவனுக்காக ஒரு பாட்டு பாடினான், அந்த பாட்டு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு இவன் அந்த பாட்டை பாடுவான். ஹீரோயின் நானும் கூட சேர்ந்து பாடுறேன்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடுவாங்க. சீனியருக்கே இது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கேப்பில் ஹீரோயின் தங்கச்சி பிங்க் தோல் மேலே சாஞ்சிக்கிறான். இது என்ன புது ட்ராக்ல போகுதுன்னு தெரியல. ஹீரோக்கு அங்கே ஃபோட்டோஷூட் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கிட்ட ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்கும், நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின், என் மேல நம்பிக்கை இல்லையா, கண்டிப்பா சூப்பரா வரும், நீ கவலைப்படாத அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. சீனியருக்கு கடுப்பாயிட்டு அவர் போய் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. என்னன்னு கேட்டா, ஜீமின் வா ரெண்டு பேரும் ஒரு ரேஸ் போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவருக்கு எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, இவர் ஏன்டா திடீர்னு சைக்கிள் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட தங்கச்சி கேக்குறா, இவர் எதுக்கு இப்ப ஜீமின் கிட்ட போய் காம்படிஷன் வைக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு பிங்க் சொல்வாரு, உங்க அக்காவை யார் கரெக்ட் பண்றதுன்னு இதுலயாச்சும் போட்டி போட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், விடு இதுவே கம்மி தான், இனிமே நடக்க போறத மட்டும் பாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் சைக்கிள் ஓட்டிட்டே இருப்பாங்க. ஒரு ஏரிக்குள்ள போய் விழ வேண்டியது, சடன் பிரேக் அடிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் கை கொடுத்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அங்கிள் அந்த டைம் கார் எடுத்துட்டு அங்க வருவாங்க. அந்த அங்கிள் சொல்றாங்க, இன்னும் இவனுங்க ரெண்டு பேரும் எது எதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்க போகிறாங்களோ, இது வெறும் ஆரம்பம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எதுக்கு இந்த டைலாக் சொல்கிறாருன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் ஆனால் விளையாட்டாக தான் அந்த ரேஸ் வச்சு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. சீக்கிரமாக இன்னொரு எபிசோடோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.